வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பணம் ரெட்டிப்பானா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இருக்கும். இருந்து நம்ம திடீர்னு இப்ப நம்ம ஆபீஸ் போறோம், உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கடை விற்கிறவங்க கடைக்கு போவாங்க, ஒரு டைலரிங் ஷாப் வச்சிருக்கவங்க டைலரிங், திடீர்னு ஒரு பெரிய ஆர்டரா வந்தா ஒரு சந்தோஷம் தானுங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு பெருகும். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாறுதல் நம்ம வீட்டுல பண்ணி வைக்கிறது மூலியமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பணம் பெருகிறத நம்ம கண்கூடா பாக்கலாம். இப்ப நீங்க சொல்லலாம், வருதுமா எனக்கு பணம் வருதுதான், ஆனா வந்து எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, வீண் செலவு வெட்டி செலவா ஆகுதுமான்னு சொல்றீங்க. அதுக்கும் ஒரு சின்ன இந்த நான் சொல்ற இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும், நல்ல ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு தெரியும். பணம்னா கொஞ்சமாவது நீங்க முன்னாடி ஒரு 100 ரூபாய் உங்க சம்பளத்துல இருந்து ஏடிஎம்ல இருந்து எடுங்க. சில பேர் ஏடிஎம்லயே வச்சுக்கிட்டு அதுலயே செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் டே சேலரி வந்த உடனே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதுல இருந்து எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல ஒரு சேமிப்புன்னு ஒரு சேமிப்பு வைங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் செலவே சேமிப்பாதான் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் செலவு என்ன இருக்கும்னா சேமிப்பாதான். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய அம்மா தாத்தா பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் ஒரு புடிப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்குள்ளேயே பிடிச்சிப்பாங்க. சின்னதா குலுக்கல் சீட்டுன்னு வாங்க, புடிப்பு சீட்டுன்னு வாங்க, அதெல்லாம் ஒரு சேமிப்புன்னுவாங்க. அப்புறம் சிறுவந்தா சிறுவாட்டு காசுன்னு வாங்க. சிறுவாட்டுல அது வந்து சிறுக சிறுக சேமிச்சு வைக்கிற பேர் வந்து சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் சேமிச்சு வைப்பாங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், வந்து இரும்பு பீரோ வச்சிங்கன்னா அதுல வந்து பச்சை கலர் பீரோ வந்தா ரொம்ப நல்லது, பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து அப்படி சப்போஸ் எங்ககிட்ட பச்சை கலர் பீரோ இல்லமான்றவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பச்சை துணியில வந்து இந்த இதெல்லாம் போட்டு பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இது மூணு இருந்தா கூட போதும், மூட்டை கட்டி நீங்க அந்த பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தன்னாலே பணத்தை ஈர்த்து கொண்டு வரும். அப்ப இன்னொரு விஷயமும் இதை நம்ம செஞ்சோம்னா நல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டுல மாறிட்டு வர்றது நீங்களே பாப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் வைக்கிறீங்க ஒரு இடத்துல சேமிக்கிறோம், அந்த இடத்துல சின்னதா ஒரு கண்ணாடி, ஒரு இப்ப வந்து நம்ம வளையல் கடையெல்லாம் விற்கிது பாத்தீங்களா, ஒரு சின்ன கண்ணாடி வருஷத்து தட்டு எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா நம்மளுக்கு தாம்பூலத்துல, அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல அந்த மாதிரி பெருசா உங்களுக்கு பணம் வைக்கிற இடம் பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய கண்ணாடியா இருந்தா கூட ஓகே தான். அந்த இடத்துல பணம் வைக்கிற இடத்துல உள்ளார அதை ஓரமா வச்சுட்டீங்கன்னா அந்த பணம் வந்து அந்த கண்ணாடியில தெரியுதான்னு பாருங்க. தெரியற மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பணம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது பணம் ரெட்டிப்பாகும். நீங்க சேமிக்கிற பணம் உங்களுக்கு வீண் செலவு வெட்டி செலவு விரைய செலவு எல்லாம் போகாம, நீங்க ஒரு சிலர் கேக்குறீங்க இல்லைங்களா, எனக்கு வந்து எந்த நேரத்தாலும் ஆஸ்பத்திரி செலவாவே இருக்குதுமா, ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு தம்மா வந்துகிட்டு இருக்குது, யாராவது விருந்தாளிகளுக்கு செய்யற மாதிரி வருது, ரொம்ப எங்க பணம் எங்க வேஸ்ட் ஆகுது, அவரு எனக்கு எங்களுக்குன்னு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிலாம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்கு மாறுதல் பெற்று வரும். நீங்க இதை பண்ணி பாருங்க. அந்த கண்ணாடி பணம் வைக்கிற இடத்துல சரி நான் சின்ன இடத்துலதான் சேவ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, சின்ன கண்ணாடி வாங்கி அந்த பணம் தெரியற மாதிரி வைங்க. அந்த கண்ணாடியில வந்து அந்த பணம் தெரியணும் ஓகேங்களா. அந்த இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை தான். இதனால எப்படி நீங்க சும்மா வச்சுட்டு நான் 100 ரூபாய் வச்சுட்டு நான் உட்காந்துதான் உங்களுக்கு எனக்கு பணம் வந்துருமான்னு நீங்க அடுத்து எனக்கு கமெண்ட்ஸ்ல யாராவது ஒரு பிள்ளைங்க கேக்குறீங்க, அது நான் என்ன செய்ய முடியும், நம்ம உழைப்பும் இருக்குது நம்ம வீட்டுல. நான் வீட்டுல இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டேதான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு உழைப்பும் நமக்கு இருக்கணும். நம்மளாலே நம்ம கையில ஏதாவது ஒரு உழைப்பு இருந்து அதிகமா அந்த உழைப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு வருமானம் அதிகமாகிறதுக்கும் இது ஒரு வழி பண்ணும். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு கண்ணாடியை நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைங்க, நல்ல உங்களுக்கு பணம் வரவு இருக்கும், பணம் பெருகிக் கொண்டே இருக்கும், பணம் ரெட்டிப்பாகும். இது வரைக்கும் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.